ஜனாதிபதி அவர்கள் இந்த வழக்குகளை, இந்த அனுராதபுரத்தில் இருக்கின்ற உண்ணா நோன்பு இருக்கின்றவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் வவுனியாவுக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் கோருகிறார்கள் ஒழிய வழக்கை நிறுத்த வேண்டும் என்று கோரவில்லை. இப்படி பல எங்களுடைய அரசியல் கைதிகள் 15-20 வருடங்களாக வழக்கு நீதிமன்றத்துக்கே கொண்டு செல்ல முடியாத நபர்களும் இருக்கிறார். நீதிமன்றம் கொண்டு செல்லுகின்ற போது அங்கே திகதிகள் இடப்பட்டு மாசக்கணக்கில் அவர்களுடைய வழக்குகள் பின்போடுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை இன்றைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையை முழுமையாக துளைத்த எங்களுடைய அரசியல் கைதிகள் வேண்டுவது துரிதமாக இந்த வழக்குகளை செய்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருக்கின்ற இந்த சூழலில் உண்மையிலே அவர்களுடைய குடும்பங்கள் மிகவும் வழக்கு ஆடுவதற்காக ஒரு வழக்கறிஞரை நிறுத்துவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார். அப்படியே எத்தனையோ சிறையிலே இருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகள் இன்றைக்கு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காட முடியாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வழக்கறிஞரை நிறுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். சில வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு பணம் வாங்காமலே உதவி செய்கின்ற வகையிலே செயல்பட்டாலும் கூட அவர்களுடைய குடும்பங்கள் தொடர்ந்து வழக்குகளை நடத்த முடியாத ஒரு துப்பாக்கியின் நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருப்பது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது மிக மோசமான ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத சூழ்நிலையில் கொட்டகைக்கு கீழே வாழுகின்ற, ஏனென்றால் தன்னுடைய மகன் உழைத்து தருகின்ற வயதிலே உள்ளே இருக்கின்ற போது தன்னுடைய மகளை ஒரு திருமணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே அந்த குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு சிறையிலே சுகவீனமற்றவர்கள் உடல்களிலே செல்களை தாங்கி இருக்கின்றவர்கள் சரியான மருத்துவம் இல்லாத ஒரு நிலையிலே பரிதாபத்துக்குள்ளான ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.